ஹேர் ரொம்ப ட்ரையாக டேமேஜ்டாக டல்லாக இருக்குது, ஸ்பிளிட்டன்ஸ் வந்து போகவே மாட்டேங்குது. நான் எத்தனை தடவை ட்ரிம் பண்ணாலும் என்ன தான் ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணாலும் ஸ்பிளிட்டன்ஸ் வந்து குறையவே மாட்டேங்குது. ஸோ சும்மாவே என்னோடய ஹேர் வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன் நடக்கிறதுனால ரொம்பவே வந்து என்னோடய ஹேர் வந்து அன்மேனேஜபிளாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, என்னால் பார்த்துக்க முடியல, என்னோடய ஹேர் இப்படியே இருக்குமான்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டான வீடியோ தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதோட ரெமடிஸ் தான் எல்லாமே பார்க்க போகிறோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் சொல்லி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கம்ப்ளீட் விண்டர் ஹேர் கேர் ரொட்டீன் தான் வந்து பார்க்குறோம். ஸோ ஏன் விண்டர் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் நம்மளோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகும், ஈஸியாக பிரேக்கேஜ் வந்து ஆகும் நம்மளோட ஹேரில். ஸோ நம்ம ஹேருக்கு தேவையான நரிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹேர் கேர் ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹேர் ஆயிலிங் தான். ஸோ வாரத்தில் 2 நாள் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ விண்டர் சீசன் நடக்கிறதுனால கொஞ்சம் குளூராக இருந்தாலும் தலை குளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம சோம்பேறித்தனப்படுவோம். அப்படி இருந்தாலும் வீக்லி டுவைஸ் அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு முறை வந்து கண்டிப்பாக ஹேர் வாஷ் வந்து பண்ணுங்கள். ரொம்ப டர்ட் வந்து அக்யூமுலேட் ஆக வந்து விடக்கூடாது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரை வந்து வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் எதுவாக வேணாலும் இருக்கலாம், இல்லை நம்ம சேனல்லே ஹேர் ஆயில் நிறைய ரெமடிஸ் வந்து போட்டிருக்கோம், அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா ஹேரோட ட்ரைனஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹேர் ஆயில் தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அமேசிங்கான ஹேர் மாஸ்க் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், அதாவது அரிசி. ஸோ நார்மலாக உங்கள் வீட்டில் எந்த அரிசி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் ரைஸ் அந்த வெரைட்டி ஆஃப் ரைஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது சாப்பிடுவீங்களோ, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது அவைலபிளாக இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் லென்த்துக்கு 4 ஸ்பூன் ஆஃப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் ரீஜனையும் தாண்டி இருக்கும் எனக்கு. ஸோ அந்தளவுக்கு ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் லென்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரைஸ் வந்து குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட நான் வந்து என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளாக்ஸீட்க்கு தமிழில் வந்து ஆலி விதைன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், நாட்டு மருந்து கடையில், எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயும் கிடைக்கும், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஸ்பூன் ரைஸுக்கு வந்து நான் 3 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட ஃப்ளாக்ஸீட் இல்லைனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் நான் இந்த பேக் வந்து ரெடி பண்ணும் போது சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் ப்ளஸ் ஃப்ளாக்ஸீட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஃப்ளாக்ஸீட் இல்லை அப்படின்னா வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி வாங்க முடியலன்னா வெறும் ரைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃப்ளாக்ஸீட்க்கு பதிலாக நம்ம எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரைஸ் ப்ளஸ் ஃப்ளாக்ஸீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் லென்த்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா ஒரு தடவை ப்ளைனான வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை பாயில் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் ப்ளஸ் ஃப்ளாக்ஸீடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பாயில் ஆகும்போது ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கீழே உங்களுக்கு அடி பிடிக்கும். ஸோ அந்த இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கும். நம்ம இதில் ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணுறதுனால நல்லா ஜெல் டைப் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து இதில் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 15-20 மினிட்ஸே ஆகும் உங்களுக்கு நல்லா இது குக் ஆகி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. சாதம் நம்ம சாப்பிட்ற பதத்தில் எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு வந்து வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நல்லா ஒரு ஜெல் டைப் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஜெல் டைப் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஜெல் மாதிரி, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே அந்த ஜெல்லை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் ஃப்ளாக்ஸீட் போடுறதுனால ஜெல்லாக கிடைக்கும் நமக்கு, ஸ்டீல் ஃபில்டர் இருக்கும் இல்லையா அதை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும்போதே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் உங்களோட ஹேரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா பாயில் ஆகட்டும்னு விட்டுருங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை ஆறட்டும்னு விட்டுருங்க. ஸோ இந்த ஃப்ளாக்ஸீட் அண்ட் ரைஸ் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து, ஸோ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகிடுச்சானுக்கு நீங்கள் எஞ்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் செமி லிக்விடாக வந்து இருக்கும், அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கப்புறம் ஸோ தண்ணி வந்து திரும்ப ஊற்ற தேவையில்லை, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸீட் ஜெல் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஜெல் டைப் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் வந்து கிடையாது. ஸோ இது நல்லா வந்து ஒரு 2-3 தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் ஒரு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த பேஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஹேர் மாஸ்க்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ளாக்ஸீட்க்கு பதிலாக எக் வந்து ஆட் பண்ணிக்க போகிறீங்கன்னா ரைஸை மட்டும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ரைஸை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட இந்த எக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு அப்ளை பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல் டைப் கன்சிஸ்டன்சி வந்த உடனேவே
ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டர் வந்து இப்போ உடனே ஃபில்டர் பண்ணிடுங்க, ஆரட்டன்னு விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஆரச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆலோவேரா ஜெல் கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஜெல் டைப் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். அந்த ஜெல்லை நீங்கள் உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் ஏன்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஸ்டெப். உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது, இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எனக்கு அரைச்சி போட பிடிக்காதுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட டபுள் ரிசல்ட் உங்களுக்கு எது கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் லைக் கன்சிஸ்டன்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக கோல்டு ஆகும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு கோல்டு வர வைக்கிறதுக்கோ சளி பிடிக்கிறதுக்கோ எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது, உங்களோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் தாராளமாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரைஸ் ப்ளஸ் ஃப்ளாக்ஸிட் இந்த ஜெல் அந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் இது கூட இன்றைக்கி வந்து என்ன ஆட் பண்ணி போகிறேன்னா ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்டு தயிர் வந்து ஆட் பண்ணி போகிறேன். ஸோ நான் எதுக்காக தயிர் வந்து ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ விண்டர் சீசனில் டேண்ட்ரஃப் கொஞ்சம் இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளமாக க்யூர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு சூப்பரான ரெப்டி. ஏன்னா நம்ம இது ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் எண்ட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்ததுனால் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கோல்டு வந்து ஆகாது, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் மாஸ்கில் கூட கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கர்டு வந்து நேச்சுரலாகவே நம்ம ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷனர். நம்ம கடையில் எப்படி கண்டிஷனர் வாங்கி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கர்டு வந்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணோம்னா இது சூப்பரான கண்டிஷனராக வந்து இருக்கும். ஸோ இந்த கர்டையும் ஆட் பண்ணி நான் இன்னொரு தடவை நல்லா அரைச்சி பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பெரிய பல்ல சீப் வச்சு என்னோட ஹேரில் எந்த விதமான சிக்கும் இல்லாமல் சிக்க எடுத்துக்கிறேன். ஸோ சிக்க எடுத்தால் தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரிசல்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் வந்து ஆயில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக ட்ரையாக இருக்க ஹேரில் வந்து இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஸ்கேல்பில் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து உங்களோட ஸ்கேல்பில் வந்து இந்த ஹேர் மாஸ்க் நல்லா படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்பை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறோன்னா உங்களுக்கு முடி வந்து நீட்டாக வளரணும், திக்காக வளரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கேல்புக்கு தான் வந்து கொடுக்கணும். ஏன்னா அங்கேருந்து தான் முடி வளருது இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரைஸ் அண்ட் ஃப்ளாக்ஸிட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத்தை சீக்கிரமாக சூப்பர் ஃபாஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து உங்களுக்கு முடி நீட்டாக வளரணும், திக்காக வளரணும்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு முன்னாடி பால்ட்னஸ் இருக்குன்னா அந்த இடத்துல இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி முன்னாடி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கேல்ப் ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இந்த ப்ரோட்டீன் எல்லாமே உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து சூப்பராக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஸிட் ஜெல்ல வந்து ஃபுல்லாக மினரல்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ 100% அதில் மினரல்ஸ் இருக்கிறதுனால உங்கள் ஹேருக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கு, உங்கள் ஹேரை நல்லா வந்து நியூட்ரியன்ஸ்லாம் கொடுத்து க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கேல் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி லைட்டாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா ஹேரோட ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா அதில் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து இந்த ஹேர் மாஸ்க்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ எதுக்காக ஹேரோட ஸ்ட்ராண்ட்ஸில் இதை வந்து அப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்டிஷன் ஆகும், சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சில்கி ஆகிறதுக்கு. ரைஸ் ப்ளஸ் ஃப்ளாக்ஸிட் ரெண்டுமே உங்களோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஹேர் வந்து ரொம்ப வேவியாக இருக்குது, ரொம்ப சுருட்ட முடி சொல்லலை நான், ஸோ ஸ்ட்ரைட்டாகவும் இல்லாமல் வேவியாக இருக்கும் தெரியுமா, அலை அலையாக இருக்கும். அந்த மாதிரி முடியெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க்கை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிஷனரை நீங்கள் தூக்கி போட்டெல்லாம் யூஸ் பண்ணவே தேவை கிடையாது. ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கண்டிஷனராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து நான் என்னோடய ஹேரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நேச்சுரல் ஹேர் ஸ்மூத்தனிங், நேச்சுரல் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோட ஹேர் ஸ்ட்ரென்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் எண்ட்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணி போகிறேன்னா ஒரு ஹேர் பன் மாதிரி போட்டுக்கு போகிறேன். ஸோ என்னோட ஹேர் லாங்காக இருக்கிறதுனால அப்படியே என்னால் விட முடியாது. உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருக்குது, நெக் லென்த்து தான் என்னோட ஹேர் இருக்குனா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து விட்டலாம். இது வந்து உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லைனா ஹேர் பன் வந்து போட்டுக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்து உங்களோட ஹேரில் ஒரு 30 minutes to 1 hour நீங்கள் வச்சுருந்தா வந்து போதும். ஸோ தாராளமாக 1 hour வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் 30 minutes மட்டும் வச்சுருந்தாலே வந்து போதும். ஸோ 30 minutes to 1 hour வந்து வச்சுருந்துட்டு இதை எப்படி வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாக்ஸீடை போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் தலையில். ஸோ அதனால் இந்த ஹேர் மாஸ்க் வந்து நல்லா காஞ்சிடும் நம்ம 1 hour. 1 hour மேலே வந்து விடாதீங்க, ஏன்னா இதில் ரைஸ் இருக்கிறதுனால ஈஸியாக ஸ்டிக்கியாக இருக்கும், நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கரெக்டாக 1 hour மட்டும் போதும். ஸோ இது ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெறும் தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ வெறும் தண்ணி ஊற்றி நம்ம தலையில் நல்லா அலசிடுங்க. இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரின்ஸ் ஆகி கீழே போகிற வரைக்கும் ஒரு 4-5 jug ஊற்றி நல்லா தண்ணியை வந்து அலசிடுங்க இந்த தலையில் இந்த மாஸ்க் இல்லாத அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணுங்கள். ஷாம்புவை டைல்யூட்டட் ஃபார்மில், ஸோ ஒரு சின்ன கிண்ணத்துலையோ இல்லை ஜக்குலையோ வந்து ஷாம்பு நீங்கள் எந்தளவுக்கு குவான்டிட்டி எடுத்துட்டீங்களோ அதை ஊற்றி நல்லா அது தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு வந்து ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ ஷாம்பு வைப்போமே ஸ்கேல்ப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணோம். ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி அந்த நுரா இருக்கும் தெரியுமா, அதை மட்டும்தான் ஹேர் லென்த்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரெமெடிக்கு வந்து நீங்கள் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆயில் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஸோ லைட்டாக நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாலே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த ஹேர் மாஸ்க் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ரின்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டால் போதும். கண்டிஷனர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே வந்து கிடையாது. ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ணாமல் கண்டிஷனர் யூஸ் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீ கண்டிஷனிங்காக அந்த ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அவ்வளோதான். இந்த ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் மாஸ்க்கில் இருக்க ஒரு சில பார்ட்டிகல்ஸ் வந்து முடியல அங்கங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவல் வந்து கட்டிக்கோங்க. அந்த தண்ணி சொட்டுறது நிற்கிற வரைக்கும் டவல் வந்து கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் டவல் எடுத்துகிட்டு நார்மலாக ஃபேன் காற்றுலேயே வந்து உங்களோட ஹேரை வந்து காய விட்டுருங்க. ஸோ என்ன மாதிரி லாங் ஹேராக இருந்தாலும் நீங்கள் டேபிள் ஃபேன் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா முடியை காமிச்சு காய வச்சிங்கன்னா ஈஸியாகவே வந்து காஞ்சி போயிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஹேர் ட்ரை வந்து பண்ணிவிட்டு நேச்சுரலாக ட்ரை ஆகட்டும்னு விட்டுருங்க. ஸோ சுத்தமாக உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களோட ஹேரை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு கையால் சிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய பல் சீப்பு வச்சு நீங்கள் சிக்கு எடுத்தீங்கன்னா சிக்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொட்டிவிடும், உங்களோட ஹேரில் வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மெத்தட். ஏன்னா ஒரு சில பேருக்கு இது எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாமல் இந்த ஹேர் மாஸ்க் நான் யூஸ் பண்ணேன் தலையிலலாம் ஒட்டிச்சு அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணுவீங்க. அதனால தான் நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரிலேட்டடான Q&A வந்து என்னென்னு பார்த்தாலும் எனக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ இது எத்தனை வயசுக்கு மேலே யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். பட் கர்ட் தயிரை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இப்போ விண்டர் சீசனாக இருக்கிறதுனால. மற்றபடி உங்களுக்கு எந்த மாதிரியான ஹேர் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணால் போதும், நீங்கள் கண்டிஷனர் போடணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் இந்த ரெமெடியை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் வந்து இது இந்த ரெமெடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னொன்று, இதை யூஸ் பண்ணி என்னோட ஹேர் வந்து திக்னஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத், ஹேர் வந்து நீளமாக வளர்கிறதுக்கும் இந்த ஹேர் மாஸ்க் வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று திக்காக வளர்கிறதுக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஒரு வாஷ்லேயே ரிசல்ட் எப்போவுமே வந்து கிடைக்காது. ஸோ ஒரு வாஷ்லேயே உங்களோட ஹேர் வந்து செம்ம சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும், அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஓவர் நைட்டில் உங்களோட ஹேர் வந்து க்ரோத் ஆகாது, திக்காகாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 மந்த்ஸாவது நீங்கள் இந்த ரெமெடியை வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு விசிபிளான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, டேமேஜ்னா இருக்கும்னா கண்டிப்பாக போய் உடனே இந்த ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் கண்டிப்பாக கேரண்டீடாக சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் ரிசல்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், என் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அங்கேயும் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணலாம், நான் ஸ்டோரிஸ்லேயும் போடுவேன், அதே சமயம் கம்யூனிட்டி டேப்லேயும் நான் வந்து போடுவேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும். நானும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.